விக்னேஸ்வரர் ரக்ஷிக்கட்டும் சர்வார்த்த பிரதிபாதனைக சதுரோ துவைமாதுரோ அவ்யாத் ச நக என்று விக்னேஸ்வர ஸ்தோத்திரத்தின் மூலம் தத்ஹேது நியாயத்தை எடுத்துக்காட்டும் நியாயேந்து சேகர ஸ்லோகம் முடிகிறது. துவைமாதுரோ அவ்யாத் ச நக என்றால் இரண்டு தாயார்களை உடையவரான விக்னேஸ்வரர் நம்மை ரட்சிக்கட்டும் என்று அர்த்தம். ஸ்லோகத்தின் முதல் மூன்று வரிகளில் அது விக்னேஸ்வரரை பற்றியது என்று பெயரை குறிப்பிட்டு வெளிப்பட காட்டாமல் மற்ற தேவதைகளில் ஒன்றை பூஜிக்க விரும்புகிறவர்கள் கூட அந்த பூஜைக்கு ஏற்படக்கூடிய இடையூற்றை நீக்கிக் கொள்வதற்காக எவருடைய திருவடி தாமரைகளை பூஜிக்க வேண்டியது அவசியம் என்று கருதுகிறார்களோ இப்படிப்பட்ட பக்தர்களில் தத்ஹேது நியாயமும் தெரிந்தவராக உள்ளவர்கள் மற்ற தேவதா பூஜையே வேண்டாம் என்று எவர் ஒருத்தரையே பரதெய்வமாக பூஜிப்பதோடு நிறுத்தி கொள்கிறார்களோ என்று சொல்லிவிட்டு எவர் எவர் என்று பெயரை சொல்லாமல் குறிப்பிட்ட அவரை நாலாம் வரியில் அவர் இவர்தான் துவைமாத்துரராக இருக்கப்பட்ட விக்னேஸ்வரர்தான் என்று வெளிப்பட பெயர் சொல்லி இப்படியாகப்பட்டவர் நம்மை ரட்சிக்கட்டும் அவ்யாத் ச நக என்று முடித்திருக்கிறது. எப்பாத பங்கேறுக எவருடைய திருவடி தாமரைகளை தேவம் எம் ஏகம் பரம் எவரை ஏகம் பரதேவதையாக என்று சொல்லி அப்புறம் துவைமாத்துரோ சஹ நக அவ்யாத் துவைமாத்துரரான அவர் நம்மை ரட்சிப்பாராக என்று நன்றாக அடையாளம் புரிய வைத்து முடித்திருக்கிறது. அப்யன்யாமர மாரிரா தைஷதாம் யத்பாத பங்கேருக த்வந்த்வாராதன மந்தராய ஹதயே காரியம் த்வவஷ்யம் விதுஹு தத்தேதோரிதி நீ தீவித்து பஜதே தேவம் யமேகம் பரம் சர்வார்த்த பிரதிபாதனைக சதுரோ த்வைமாதுரோ அவ்யாத் ச நக. கதை சொல்வார்கள். ஒருவன் யாச்சகத்துக்காக நவாபின் அரண்மனைக்கு போனானாம். கொஞ்சம் காத்திரு, நவாப் நமாஸ் பண்ண போயிருக்கிறார் என்று ஆட்கள் சொன்னார்களாம். அப்படியா சமாச்சாரம்? நாம் வேண்டுமானதை கேட்டு வாங்கி கொள்ள நவாபிடம் வந்தால் அவரும் தமக்கு வேண்டுமானதற்காக அல்லாவிடம் பிரார்த்திக்கத்தான் வேண்டியிருக்கார். அப்படியானால் நம்மை போலவே யாச்சகராக உள்ள இந்த நவாபிடம் கை நீட்டாமல் நாமும் நேராக அந்த அல்லாவிடமே வேண்டிக் கொள்ளலாமே என்று சொல்லிவிட்டு யாச்சகன் போய்விட்டானாம். ஏறக்குறைய இந்த மாதிரிதான். ஏனைய தேவர்களும் தங்கள் காரியம் நிர்விக்னமாக நடக்க வேண்டும் என்பதற்காக விக்னேஸ்வரரை நமஸ்காரம் பண்ணுகிறார்கள் என்னும் போது நாம் ஒவ்வொரு காரியத்துக்காக இவர்களில் ஒவ்வொரு தெய்வத்தையை வேண்டுவதை விட இந்த எல்லா காரியங்களுக்காகவும் விக்னேஸ்வரர் ஒருத்தரையே வழிபட்டு விடலாம் என்பது. பிள்ளையாரை விஷயமாக எடுத்துக்கொண்டு அவருடைய பெருமையிலேயே மனசை செலுத்தி நாமும் பெருமைப்படும் போது இப்படி சொன்னாலும் பொதுவாக நம் மனப்பான்மை ஒவ்வொரு விதமான பலனுக்கு அதற்கென்றே விசேஷமாக ஏற்பட்டுள்ள தேவதையை பிரார்த்திப்பதாகத்தான் இருக்கும். அதில் தப்பில்லை, அந்தபடியே பண்ணலாம். அதோடு இஷ்ட தேவதை என்று ஒவ்வொருத்தருக்கும் தனியான பிடிப்பு இருப்பதாக ஒன்று இருக்கும். குலதெய்வத்தை குலதெய்வத்தை என்று வம்சாவளியாக ஒன்று இருக்கும். இந்த தேவதைகளை அவசியம் பூஜிக்கத்தான் வேண்டும். ஆனால் எந்த தெய்வத்தையின் பூஜையானாலும் முதலில் சுக்லாம்பரதரம் குட்டி கொள்ளாமல் முடியாது. எந்த சுவாமியிடம் எதற்காக போய் நிற்க வேண்டுமானாலும் அதற்கு முன்னாடி அந்த சுவாமியும் தான் கிருதகிருத்தியராவதற்காக எந்த ஒரு சுவாமியிடம் போய் நிற்க வேண்டியிருக்கிறதோ அந்த பிள்ளையாரிடம் நாம் போய் நின்று பிரார்த்தித்து நமஸ்காரம் பண்ணித்தான் ஆக வேண்டும்.